இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா திரையுலகுக்கு வந்த சில வருடங்கள்லேயே கமல், விஜய் போன்ற உச்ச நட்சத்திரங்களை வச்சு படங்களை இயக்கிட்டார். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு கூலின்ற படத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்காரு. கடந்த 2019 வருஷம் நடிகர் கார்த்தியை வச்சு கைதின்ற படத்தை லோகேஷ் இயக்கியிருந்தார். இந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் பார்த்தீங்கன்னா கைதி படத்துடைய 2 உருவாகும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் லோகேஷுக்கு தொடர்ந்து உச்ச நடிகர்கள் படம் இயக்குறதுல பிஸியாக இருந்ததால் கைதி படத்தோட 2 உருவாகிறதுல தாமதம் ஏற்பட்டுச்சு. இப்போ லோகேஷ் இயக்கத்தில் உருவாயிட்டு இருக்க கூலி படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 2025 வருஷம் கைதி படத்துடைய 2 படப்பிடிப்பு தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்சல் இடம்பெறும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக விக்ரம் பட கேரக்டரில் கமல்ஹாசனும் ரோலக்ஸ் கேரக்டரில் சூர்யாவும் நடிப்பதோட விஜயோட லியோ பட கேரக்டரும் வாய்ஸ் ஓவராக இந்த படத்தில் இடம்பெறும்னு சொல்லியிருக்காங்க. கூலி படப்பிடிப்பு முடிஞ்ச உடனே அடுத்த வருஷம் கைதி படத்துடைய 2 படப்பிடிப்பும் தொடங்க ஆரம்பிச்சிருங்க. இதை சொன்னதில் இருந்தே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஹைப் ஒன்று உருவாகி இருக்குது கைதி 2 மேலே.